சீன புரட்சிகளின் தொடர்ச்சியாக பொதுவுடைமை கருத்தை முழுவதுமாக ஆதரித்த மா சேதுங் பொதுவுடைமையை சீனா முழுவதும் பரப்ப துவங்கியது சீனாவில் மற்றொரு புரட்சிகரமான சூழலை ஏற்படுத்தியது. அதை பற்றி இக்காணொளியில் காண்போம். விவசாயிகளை வழிநடத்திய மாவோ கோமிங்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாவோ உணர்ந்தார். அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார். கோமிங்டாங்கிற்கும் பொதுவுடைமை கட்சிக்கும் இடையே நிலவிய உறவு முறிந்ததும் மாவோவின் தலைமையில் சில 100 விவசாயிகள் மலைப்பகுதிகளில் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். கோமிங்டாங்கால் அக்காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதேவேளையில் மாவோவின் படை பெருகிக் கொண்டே சென்றது. இவர்களை அழித்தொழிக்கும் முயற்சியின் போது ஷியாங் கேஷேக் ஜப்பானிடமிருந்தும் வேறு சில போர்படை தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைந்தது. மாவோவால் வழிநடத்தப்பட்ட விவசாயிகளின் நீண்ட பயணம் சகாப்தமாக மாறியதை குறித்து காண்போம். 1934 இல் மாவோவின் நீண்ட பயணம். 1933 வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் வந்து சேர்ந்தது. ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 100,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 கிளம்பினர். இப்பயணத்தில் பங்கு பெற்றோர் தொடர்ச்சியாக கோமிங்டான் படையினராலும் தனிப்பட்ட படைகளை கொண்ட தளபதிகளாலும் காட்டுவாசிகளாலும் கடும் தொந்தரவிற்கும் அச்சுறுத்தலுக்கும் உட்பட்டனர். 1937 ஏறக்குறைய 1 கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார். ஷேன்ஷி கான்சு பகுதிகளின் கிராமங்களில் இருந்த தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் குழுக்களாக நிர்வகித்து அவர்களின் மூலமாக பொதுவுடைமைவாதிகள் சீனாவை தம்வசப்படுத்த மாவோ அடித்தளமிட்டார். ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. வடபுசேன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சோரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்தியது. மாவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங்கேஷே தேவை என்றும் அவர் கோமிங்டான் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் என்றும் நினைத்தார். இத்தகைய நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டது. ஜப்பானியர்கள் சீனாவின் ஒரு பாதியான கிழக்கு பகுதியை கோமிங்டான் படைகள் வலுவழந்திருந்ததால் முழுவதுமாக கைப்பற்றினர். பொதுவுடைமைவாதிகளின் வெற்றி. ஜப்பான் சரண்டையவதாக அறிவித்த 1945 பொதுவுடைமைவாதிகளும் கோமிங்டான் கட்சியினரும் போட்டி போட்டுக் கொண்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர். இப்போட்டியில் கோமிங்டாங்கே வெற்றி பெற்றது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவால் கோமிங்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன்வசப்படுத்திக் கொண்டது. ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ கடுமையாக முயற்சித்தார். மாவோ ஒருபுறம் கொரில்லா போர் முறையை கடைபிடித்துக் கொண்டே மறுபுறம் பெரிய அளவிலான ராணுவ நகர்வையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். நகரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் வீழ்ச்சியடைய துவங்கிய போது ஷியாங் கேஷேக்கின் ராணுவமும் வேகமாக உதர துவங்கியிருந்தது. சீனாவின் பெருவாரியான பகுதிகளில் 1948 கோடை காலத்தில் பொதுவுடைமைவாதிகளின் கட்டுப்பாடு நிறுவப்பட்டிருந்தது. செப்டம்பர் 19, 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீகிங் நகரில் கூடியது. தேசிய மக்கள் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளில் இருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மா சேதுங்கை மாவோ தலைவராக நியமித்தது. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. இக்குழு உள்ளாட்சி மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களை நடத்துவதன் மூலம் தேசிய மக்கள் காங்கிரஸ் உருவாக திட்டமிட்டது. 1954 செப்டம்பரில் கூடிய காங்கிரஸ் சீன அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது. உலகின் 2 பெரும் பொதுவுடைமை சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் மா சேதுங்கின் மாவோ தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசும் உருவெடுத்தன. ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். அமெரிக்க ஐக்கிய நாடு
கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்தது. அதற்கு மாறாக ஷியாங் கேஷேக்கின் தைவான், பர்மோசா, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நிர்பந்தத்தால் முன்னிறுத்தப்பட்டது. இரு வல்லரசுகளும் இருபெரும் இராணுவ சக்தியாக பிரிந்து விரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொண்டன. அவை நேரடியாக ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை, மாறாக அவர்கள் அரசியல் பொருளாதார சிந்தனை தளங்களை தேர்வு செய்து கொண்டனர். இதையே பனிப்போர் என்கின்றனர். பனிப்போர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் ஐக்கியத்திற்கும் இடையே ஏற்பட்ட எதிர்ப்பு. பொதுவுடைமையை கட்டுக்குள் வைக்க ரூமனின் வரையறை, கிழக்கு ஐரோப்பாவில் நாதிக்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து விடுவிக்கப்பட்ட நாடுகளில் சோவியத் ராணுவத்தால் 1948 முதல் பொதுவுடைமை அரசுகள் ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்கர்களும் பிரிட்டிஷாரும் இது சோவியத்தின் நிரந்தர ஆதிக்கத்திற்கு வழிவகை செய்துவிடுமோ என அஞ்சினர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் குடியரசுத் தலைவரான ரூமன் பொதுவுடைமையை கட்டுக்குள் வைக்க ஒரு வரைவை முன்மொழிந்தார். சோவியத் நாடோ கிழக்கு ஐரோப்பா மட்டுமல்லாமல் உலகம் முழுதும் பொதுவுடைமை கருத்தை பரப்ப தீர்மானமாக இருந்தது. மார்ஷல் திட்டம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக் கொள்ள அமெரிக்க ஐக்கிய நாடு மார்ஷல் திட்டத்தை உருவாக்கியது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் செயலர் ஜார்ஜ் சி. ரோட் மார்ஷல் ஐரோப்பாவின் சுய முன்னேற்ற முயற்சிக்கு தம் நாடு பணருதவி செய்யும் என்று அறிவித்தார். இத்திட்டம் 2ஆம் உலகப்போரின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்தது. நினைவில் கொள்க, மாவோவின் தலைமையில் கோமிண்டாங்கால் நுழைய முடியாத காட்டு மலைப்பகுதியில் விவசாயிகள் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். மாவோவின் படை பெருகிக் கொண்டே சென்றது. 1933ஆம் ஆண்டு சீன பொதுவுடைமை கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் பெற்ற மாவோ 100,000 பொதுவுடைமை இராணுவத்தினருடன் 1934ஆம் ஆண்டு மேற்கொண்ட பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. வடபுர்சேன பகுதிகளை ஆக்கிரமித்து வந்த ஜப்பானியர்கள் சீனாவின் கிழக்கு பகுதியை முழுவதுமாக கைப்பற்றினர். 1945ஆம் ஆண்டில் ஜப்பான் சரண்டைந்தது. அதைத் தொடர்ந்து கோமிண்டான் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன்வசப்படுத்திக் கொண்டது. 1948ஆம் ஆண்டின் கோடைக்காலத்தில் சீனாவின் பெருவாரியான பகுதிகளில் பொதுவுடைமைவாதிகளின் கட்டுப்பாடு நிறுவப்பட்டிருந்தது. பீகிங் நகரில் கூடிய மாநாட்டில் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாசே தூங்கே தலைமையிலான நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்தது. 20 ஆண்டுகளுக்கு சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்த அமெரிக்க ஐக்கிய நாடு மாறாக ஷியாங் கேஷேக்கின் தைவானை முன்னிறுத்தியது. அமெரிக்க ஐக்கிய நாடும் சோவியத் ஐக்கிய நாடும் இருபெரும் இராணுவ சக்தியாக பிரிந்து விரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொண்டு பனிப்போரில் ஈடுபட்டன. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் குடியரசுத் தலைவரான ரூமன் பொதுவுடைமையை கட்டுக்குள் வைக்க ஒரு வரைவை முன்மொழிந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடு உருவாக்கிய மார்ஷல் திட்டத்தின்படி மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.